விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன். இன்று நான் உங்களோடு அந்த ஒரு வரி என்று என் வாழ்க்கையை புரட்டி போட்ட, என் வாழ்க்கையை மாற்றிய என்னுடைய அந்த ஒரு வரியை பற்றி உங்களோடு நான் என் அனுபவத்தை பகிரவிருக்கிறேன். மும்பை நகரத்தில் தான் என்னுடைய குழந்தை பருவம் கழிந்தது. ஏறக்குறைய ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் திருப்பரங்குன்றம் என்கிற நகரத்திற்கு வந்தோம். மதுரைக்கு தொட்டடுத்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாநகரம். அங்கே ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் நாங்கள் குடியிருந்தோம். நாங்கள் குடியிருந்த நேரம் அந்த வீட்டில் தண்ணீர் குழாயின் கனெக்ஷன் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்த நீரையுமே எதிரில், எங்கள் வீட்டுக்கு எதிரில் சாலைக்கு அந்த புறம் இருந்த ஒரு பொது குழாயில் தான் எடுக்க வேண்டும். அதை சுற்றிலும் ஒரு 50 வீடுகளுக்கு மேலே இருக்கும். அந்த 50 வீடுகளை சேர்ந்த பெண்களும் அந்த பொது குழாயில் தான் வந்து தண்ணீர் பிடிப்பார்கள். அப்படி அந்த குழாயை நான் ரொம்ப உற்று பார்த்து கொண்டிருந்த நேரம் எனக்கு ஒரு விஷயம் அந்த குழாயில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, அல்லது மிகவும் குழப்பமாக இருந்தது. கடும் தண்ணீர் பஞ்சமான காலங்களாக இருக்கும், அல்லது தண்ணீர் நல்லாக வரக்கூடிய காலங்களாக இருக்கும். திடீர் திடீர்னு நான் அங்கே ஒரு காட்சியை பார்ப்பேன். அது என்ன காட்சினா, திடீர்னு அங்கே மக்கள் வந்து அந்த வரிசையில் நின்று தண்ணீர் பிடிக்க அவ்வளோ போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ சண்டைகள் எல்லாம் வரும். ஆனால் பல நேரங்களில் அந்த குழாய் தண்ணீரை பிடித்து அந்த குழாய் மேடையிலையும் குழாய் மீதும் கொட்டுவாங்க, 2 குடத்தை ஊற்றுவாங்க அந்த குழாய் மேலே. எனக்கு அது புரியாது, எதுக்கு தண்ணீர் பிடிக்கிறதுக்கே அலைமோதிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எதுக்கு இந்த குழாய் தண்ணீரை எடுத்து அந்த குழாய் மேலே ஊற்றுறாங்க, அந்த மேடை மேலே ஊற்றுறாங்க. அப்போ சரி, நிறைய தண்ணீர் இருக்க காலத்தில் ஏதாவது கைப்பற்றுச்சு, இல்லை குடி தண்ணிக்காக பிடிக்கும்போது அப்படி ஊற்றுறாங்களான்னா, கடும் பஞ்சமான காலத்தில் ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் வீட்டுக்கு 2 குடம் கிடைக்கக்கூடிய நேரமும் கூட அவங்க 2 குடத்தை பிடிச்சி வேஸ்ட் பண்ணுறது ஒரு கிரிமினலாக, அதாவது தண்ணீர் பற்றாக்குறையான நேரத்தில், தண்ணீரே இல்லாத ஒரு ஸ்கேர்ஸான ஒரு நேரத்தில், பஞ்சமான நேரத்தில் கூட தண்ணீர் தூக்கி அந்த குழாயில் ஊற்றுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பயங்கர பரபரப்பும் ஒரு குழப்பமும் வந்தது, ஏன் தண்ணியை இப்படி ஊற்றணும்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த குழாயில் போய் தண்ணி பிடிக்கிறவங்க யாருன்னா எங்கள் அம்மா தான். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் தொடர்ந்து கேட்பேன், இது என்னம்மா நடக்குது, தண்ணியே இல்லாமல் இருக்கும், தண்ணியே இல்லை, 2 குடம் கூட வரலை ஒரு வரிசைக்கு, அப்போ ஏன் அந்த குழாய் தண்ணியை எடுத்து அங்கே ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் அம்மா ஏதோ ஒரு விதமாக, அது ஒன்றும் இல்லை, அது அப்படி தாண்டா ஏதோ இங்கே செய்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிடிக்கலைன்னா எனக்கு இருக்க கேள்வி, என்ன செய்கிறாங்க, எது உங்களுக்கு பிடிக்கலை என்று நிறைய வரும். ஆனால் ஏதோ நம்ம அம்மா நம்மக்கிட்ட பேச தயங்குறாங்க அந்த குழாயில் நடக்கக்கூடிய அந்த சடங்கை பற்றி அப்படின்றது மட்டும் எனக்கு புரிந்து கொண்டே இருந்தது. அப்புறம் எனக்கும் நான் 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ்ன்னு மெல்ல வளர்ந்து கொண்டே இருந்தேன். எனக்கு இந்த நிலத்தினுடைய ரியாலிட்டிஸ், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உண்மைகள் எனக்கு விளங்கத் தொடங்கியது. அப்போ தான் ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்சது, அந்த அதற்கு பக்கத்தில் பல்வேறு சமூகங்கள் குடியிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இபி ஆஃபீஸும் தெப்பக்குளமும் இருக்கும். தெப்பக்குளத்தை ஒட்டி வந்து என்ன சொல்கிறது, பட்டியலின தலித் மக்களினுடைய வீடுகள் அங்கே இருக்குது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் என்கிற இந்த கோவில் மாநகரத்தினுடைய பெரிய பெரிய வீடுகளில், அந்த அக்ரஹாரத்து வீடுகள் உள்ளிட்ட பெரிய பெரிய வீடுகளிலெல்லாம் உலர் மலம், அங்கெல்லாம் டாய்லெட் கிடையாது அன்றைக்கி. அப்போ அங்கே எல்லோரும் உலர் கழிப்பிடங்கள் தான் இருக்கும் அந்த ஊரில். அப்போ இந்த நகரம் முழுவதிலும் இருக்கக்கூடிய குப்பையை சுத்தம் செய்கிறவர்களும் இந்த கழிப்பிடங்களில் இருந்து மலத்தை, மனித மலத்தை அள்ளிக்கொண்டு தகரத்தில் சுரண்டி அதை கூட்டி தினசரி அவங்க தலை சுமை அள்ளி கொண்டு தான் அவங்க வீட்டுக்கிட்ட தான் அந்த மொத்த மலக்கிடங்கும் இருக்கும். அப்போ இந்த மனித மலத்தை உலர் மலத்தில் சுத்தம் செய்யக்கூடிய சமூகத்தினர் வந்து இந்த குழாயில் தண்ணீர் அவர்கள் வரிசையில் பிடித்து விட்டால், அவர்கள் பிடித்தவுடன் இந்த குழாய் கழுவப்படுகிறது என்ற ஒரு என்னால் இந்த உண்மையை ஜீரணிக்கவே முடியவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஜாதி என்றால் என்ற, ஜாதிய பாகுபாடு என்றால் என்ன, இந்த நிலத்தில் எத்தனை விதமான ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது, எப்படி பகிரங்கமாக ஒரு திருப்பரங்குன்றம் என்பது பெரிய நகரம் இல்லை, ஒரு பெரிய கிராமம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மத மதத்தினுடைய மிக இறுக்கமான கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கச்சிதமான ஒரு சிஸ்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்தில் எப்படி கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் ஒரு பொது குழாயில் அந்த பட்டியலினத்தவர்கள் வந்து, தலித் மக்கள் வந்து தண்ணீர் பிடிக்கும்போது எப்படி இதை ஊற்றி, அப்போ அதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை, என்னால் அந்த குழாயிலிருந்து எங்கள் அம்மா பிடிச்சி வரக்கூடிய தண்ணீரை குடிக்க முடியல பல நாள். எனக்கு இந்த உண்மை என்னை வந்து கடுமையாக டிஸ்டர்ப் பண்ணி.
அப்போ எங்கள் அம்மா கூட இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்டே நான் ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா இப்போ இந்த வரிசை வருது இதை தப்புன்னு சொல்கிறீங்க, இப்போ ஒருவேளை நம்ம வரிசை வருது அவங்களுக்கு கழித்து அவங்க பிடிச்ச உடனே உங்கள் வரிசை வருது, உங்கள் வரிசை வந்தால் என்னம்மா செய்வீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் ஒருபோதும் அந்த குழாயை சுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. நான் ஒருபோதும் அந்த குழாயை சுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன அந்த வரி எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு வரியாக பின்னாட்களில் இருந்தது. அந்த நான் என் வரிசை வரும்போது நான் அந்த தண்ணியை இப்படி தூக்கி ஊற்ற மாட்டேன், அந்த குழாயை சுத்தம் பண்ண மாட்டேன், நான் பிடிச்ச படகு வேணால் யார் வேணாலும் சுத்தம் பண்ணிக்கட்டும், ஆனால் என் வரிசை அவர்களுக்கு பின்னால் வரும் பட்சத்தில் நான் அந்த குழாயை சுத்தம் செய்யாமல் தான் தண்ணீரை பிடிப்பேன் என்று எங்கள் அம்மா சொன்ன அந்த கணம் எனக்கு நான் யார் அல்லது நான் எதற்காக வேலை செய்ய வேண்டும், நான் ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு உருமாறி இருக்கிறேன், தமிழகம் முழுவதிலும் சென்று தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் தொடர்பான ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், என்னுடைய முதல் புத்தகமே மலத்தில் தோய்ந்த மானிடம் என்கிற புத்தகம் தான். அப்போ இந்த நிலம், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை என்கிற உலக வரலாற்றில் மனித இனத்தின் ஆக கொடூரமான ஒரு கொடுமை, இந்த கொடுமைக்கு எதிராக நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும், நான் ஏன் ஒரு எழுத்தாளனாக மாற வேண்டும் அல்லது ஒரு தீவிரமான வாசகனாக மாற வேண்டும், நான் எதற்கெதிராக என் காலம் முழுவதிலும் நான் செலவிட வேண்டும் என்கிற தெளிவு எனக்கு பிறந்தது எங்கள் அம்மா என்னிடம், நான் இந்த குழாயை சுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன இடம்தான். அந்த இடம்தான் என்னை அலக்களிக்க தொடங்கியது. அந்த இடம்தான் நமக்கும் நம்ம எந்த வேலையை வேணாமலும் செய்யலாம், அந்த வேலைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு குழாயில் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு எங்கள் அம்மா கூட அங்கே ஒரு 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 செயல்பாடை எடுக்கிறாங்க, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை அல்லது இந்த சமூகத்தில் ஒரு இடையிடை நாம் செய்ய முடியும் என்கிற ஒற்றை இந்த ஒற்றை வரி தான் எனக்குள் அந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதற்கு பின்னால் தான் நான் தமிழகம் முழுவதிலும் பயணம் செய்ய தொடங்கினேன். பல்வேறு இனப்படுகொலைகள், அதாவது பரமக்குடியாக இருக்கலாம், அது பல்வேறு என்னால் பெரிய பட்டியலாக சொல்ல முடியும், அது உத்தப்புறம் தொடங்கி எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமைகள் உச்சத்திற்கு சென்றதோ அந்த நகரங்களுக்கு சென்று அந்த கிராமங்களுக்கு சென்று அங்கே இருந்து அங்கே ஒரு விசாரணையை நிகழ்த்தி நேரடியாக மக்களோடு பேசி அதை என் கட்டுரைகளாக நான் வடிக்க தொடங்கினேன். எங்கள் அம்மா அந்த வரியை சொல்கிற நேரமே எனக்கு இன்னொரு காட்சி நினைவுக்கு வருகிறது. அந்த உலர்மலங்களை அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒருத்தர் தொடர்ந்து அந்த தகரத்தில் மலத்தை அள்ளிக்கொண்டு வருவார். ஒரு நாள் அவருடைய தகரத்தில் ஒரு ஓட்டை விழுந்து அந்த ஓட்டையின் வழியாக மனித மலம் அவர் நெற்றி வழியாக வடிஞ்சு போயிட்டு இருந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்போ என்னை பொறுத்தவரை நம்மை சுற்றிலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு, இந்த சமூகத்தோட கமிட் ஆகிறதுக்கு ஏராளமான விஷுவல்ஸ் இருக்குது. இந்த சமூகத்தில் ஏராளமான சொற்கள் இருக்குது, காட்சிகள் இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, அதை நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்குது, இடையறாது நடந்து கொண்டே இருக்குது. நாம் இப்போ இந்த வீட்டை விட்டு என் நூலகத்தை விட்டு வெளியிறங்கி தெருக்களில் எந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனாலும் நாம் அங்கே ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்போம். அப்போ இப்படியாக இந்த சமூகம் முழுவதிலுமே காட்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த அறையை விட்டு வெளியே போய் இந்த சமூகத்துக்குள் நடந்தால், எந்த நகரத்துக்குள்ள நடந்தாலும் எந்த கிராமத்துக்குள்ள நடந்தாலும் நம்மை சுற்றி நாம் ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு அன்டச்சபிலிட்டி அல்லது ஏதோ ஒரு ஃபார்ம்ல மனிதன் சக மனிதனை தாழ்வாக நடத்துகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதற்கு எதிராக நாம் எப்படி வேலை செய்வது, அல்லது நாம் தான் வேலை செய்ய வேண்டும், யாரும் எந்த தேச தேவ தூதரும் வேலை செய்ய வரப்போவதில்லை, மனிதர்களாகிய நாம் தான் சுய நினைவோடு இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும், இந்த விஷயங்களை நம்மை துன்புறுத்த வேண்டும், அல்லது நாம் அதை தட்டி கேட்க வேண்டும், நாம் அதில் தலையிட வேண்டும், நாம் அங்கே நீதியை கோர வேண்டும், அல்லது இந்த நிலத்தில் இன்று அமலில் இருப்பது கான்ஸ்டியூஷன் என்கிற அரசியலமைப்பு சட்டம், இன்றைக்கு இருக்க இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் என்கிற இந்த உலகத்தின் ஆக முக்கிய டாக்குமெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கு நமக்கு ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு சமத்துவத்தை உறுதி செய்கிறது, அதை ஏட்டளவில் உறுதி செய்துவிட்டது. ஆனால் அதை நடைமுறை வாழ்க்கையில் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்கள் அம்மா சொன்ன அந்த ஒருவரி, நான் இந்த குழாயை சுத்தம் பண்ண மாட்டேன் என்பதுதான் என்னுடைய ஆக்டிவிஸ்ட்டுக்கு பின்னாலான ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்றொடராக நான் பார்க்கிறேன். அதனால் நான் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு நான் இந்த சமூகத்தின் பால் சென்று கொண்டே இருக்கிறேன். நிச்சயம் என் எஞ்சிய வாழ்க்கை முழுவதிலும் அந்த வரி என்னை இந்த சமூகத்தின் கடைக்கோடி வரை அழைத்து சென்று கொண்டே இருக்கும். நன்றி.